Dear students, Kalabharathi Academy, உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நம்ம டிஸ்கஷன் annual ring. Annual ring என்னன்னா annual அப்படின ஒரு வருஷம். ஒரு வருஷத்துல ஒரு மரத்தினுடைய கர்த் சைடுவேஸ் growth, secondary growth எவ்வளவு இருக்கோ அது வந்து ஒரு ரிங் மாதிரி நமக்கு தெரியுது. அந்த ரிங்க்கு பேர் annual ring. அதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன டிஸ்கஷன் பார்த்தோம். ஃபர்தரா நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். இப்ப இந்த லைட் கலர் ஏரியாவும் இந்த டார்க் கலர் ஏரியாவும் சேர்ந்து ஒரு அனுவல் ரிங். இது ஒரு சீசன், இது ஒரு சீசன், ரெண்டு சேர்ந்து ஒன் இயர்ல இவ்வளவு இங்க இருந்து இது வரைக்கும் குரோத் ஆயிருக்கு. இந்த ஏரியால இருந்து இது வரைக்கும் இது குரோத் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால் ஒன் அனுவல் ரிங். இந்த அனுவல் ரிங் ஃபார்மேஷனுக்கு கேம்பியம் இஸ் ஆக்டிவ் இன் ஸ்பிரிங் சீசன், ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்பிரிங் வுட் அல்லது எலி வுட். இந்த பீரியட்ல ட்ரெச்சரி எலிமெண்ட்ஸ் தட் இஸ் ஐலம் வெசல்ஸ் அண்ட் ட்ரக்கீஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அவருடைய வால்ஸ் ஆர் திங் லைட் இன் கலர். இது ஸ்பிரிங் சீசன்ல, திஸ் இஸ் இன் தி ஸ்பிரிங் சீசன். ஓகே, இதனுடைய டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வுட் ஒர்க்குக்கு இது ரொம்ப டூரபிளாகவோ ரொம்ப ஹார்டாகவோ இது இருக்காது, வெயிட்டும் கம்மியாக இருக்கும். என்ன இட் இஸ் அ லோ டென்சிட்டி டூரிங் வின்டர், அதாவது டெம்பரேட் கிளைமேட்ஸில் விண்டர் பீரியடில் இது மாதிரி கம்மியாக ஃபார்மாகும். நம்ம ஏரியாவில் சம்மர் ட்ராட் கண்டிஷனில் இந்த மாதிரி ஃபார்மாகும். ஸோ இட் இஸ் கால்ட் விண்டர் ஆர் சம்மர் க்ரோத் இந்த டார்க் கிரீன் ஏரியா. ஓகே, ஹியர் கேம்பியம் இஸ் லெஸ் ஆக்டிவ். ஸோ ஜைலத்தினுடைய எலிமெண்ட்ஸ் வெசல்ஸ் அண்ட் ட்ரக்கீட்ஸ் என்ன எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், நேரோவாக இருக்கும். அந்த உள்பக்கம் உள்ள செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய கேப் தட் இஸ் லூமன் அதுவும் நேரோவாக இருக்கும் அண்ட் திக் வால். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆட்டம் வுட் ஆர் லேட் வுட் அல்லது சம்மர் வுட்னு சொல்லலாம். என்ன இட் இஸ் டார்க் இன் கலர், ஹையர் இன் டென்சிட்டி. என்ன டுகெதர் இட் ஃபார்ம்ஸ் தி அனுவல் ரிங். இதோட இது வரி சேர்த்து ஒரு ஒன் அனுவல் ரிங். ஸோ ஒரு மரத்தை வெட்டினோடனே எத்தனை ரிங்ஸ் இருக்குன்னு எண்ணி, ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி எண்ணி அவனுடைய ஏஜ் நம்மளால் என்ன செய்ய முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஸோ தேட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அனுவல் ரிங். அனுவல் ரிங்ஸ் ஆர் கால்ட் க்ரோத் ரிங்ஸ். இப்போ இன்னொரு க்ரோத் ரிங் இன்னொரு பேர் இருக்கு. ஆனால் எல்லா க்ரோத் ரிங்கும் நாட் அனுவல். ஏன் அப்படி சொல்கிறேன் சொல்லி சொன்னால், இப்போ சீசன் கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு, யூனிஃபார்மாக இருக்கிறது இல்லை. சிவியர் ட்ராட் கண்டிஷன், தண்ணி பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. அது முடிஞ்ச உடனே இவன் ட்ராட் இஸ் ஓவர், நல்லா மழை பெய்த உடனே சடனாக ரேடியல் டயமீட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிளான்ட்டுடைய ரேடியல் டயமீட்டர்ஸ் ரேடியல் க்ரோத் அதிகமாகுது. ஸோ செகண்டரி டிஷ்யூஸ் இன்க்ரீஸ் இன் நம்பர். செகண்டரி டிஷ்யூஸில் என்னது என்ன இந்தி மெயின் சைலத்தினுடைய வெசல்ஸ் ட்ரக்கீட் அண்ட் சைலம் ஃபைபர்ஸ் இதெல்லாம் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கிரியேட்டிங் அப்பியரன்ஸ் ஆஃப் நியூ அனுவல் ரிங் மாதிரி அது காமிக்குது. அதனால் இட் இஸ் கால்ட் சூடோ ஆர் ஃபால்ஸ் அனுவல் ரிங்னு பேர். அந்த சீசன் முடிஞ்சோடனே அது மாதிரி வரும். ஓகே, இப்போ இந்த அனுவல் ரிங்கை வச்சு ஏஜ் ஆஃப் அ ட்ரீ கனெக்ட் பண்ணலாம். உதாரணமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது சென்ட்ரு கோ தெரியாத விட்டுருங்க, விட்டுட்டு வரிசையாக கனெக்ட் பண்ணிங்க, ஒன்று ரெண்டு மூணு என்ன இது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து, ஒவ்வொரு ரிங் ஒரு வருஷம் கனெக்ட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் இதை எப்படி மிஸ் இதை விட்டுறணும், பார்க்கரியாக விட்டுறணும், விட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா. ஸோ 24 இயர்ஸ் இந்த வுட்டுடைய ஏஜ் வந்து 24 இயர்ஸ் அது இருந்திருக்கு அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ ஏஜ் ஆஃப் தி ட்ரீ பை அனுவல் ரிங்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இன்னொன்று, இந்த ஸ்டடி ஏஜ் ஆஃப் தி ட்ரீயோடைய ஸ்டடி ஸ்டடியோடைய சயின்ஸுக்கு பேர் டென்ட்ரோ குரோனாலஜி. டென்ட்ரோனா ட்ரீ அர்த்தம், டென்ட்ரோனா ட்ரீன்னு அர்த்தம், குரோனாலஜினா குரோனோனா டைம், டைம் பீரியட் வரிசையாக வருது. ஸோ வரிசைப்படி ஒவ்வொரு இயர்லேயும் ஒரு ரிங் ஃபார்ம் ஆகுது, அதை கணக்கு வைக்க பார்க்குறது. ஸோ இட் இஸ் கால் டென்ட்ரோ குரோனாலஜி, ட்ரீ ப்ளஸ் டைம், அதுதான் டென்ட்ரோ குரோனாலஜின்னு சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி இதனுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நிறைய மழை பெஞ்சா இந்த ஸ்ப்ரிங்வுட் ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கும், மழை கம்மியாக இருந்தால் ஸ்ப்ரிங்வுட் ஏரியா கம்மியாக இருக்கும். ஏன்னா அதே மாதிரி இந்த சம்மர் வுட் ஏரியா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பார்க்கலாம், சம்மரில் வந்து கொஞ்சம் மழை பெய்திருக்குது, ஓரளவுக்கு கிளைமேட் கண்டிஷன் ரொம்ப மோசமாக அது போகலை, அது வின்டர் ஏரியாவில் பனி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்குது, இப்படி நம்ம படிக்கலாம். ஸோ கிளைமேட்டையும் பிளான்ட்டுடைய குரோத்தையும் கம்மி பண்ணி படிக்கிறதுக்கு பேர் டென்ட்ரோ கிளைமேட்டாலஜி. அதாவது ட்ரீயுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அது எந்தெந்த பீரியட் எப்படி டெவலப் ஆகிருக்கு, இதை கணக்கு பண்ணி அதனுடைய கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ 500 இயர்ஸ் ஒரு மரம் இருக்குன்னா அதை அடுத்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்து உள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, லூமன் எப்படி இருக்குது, சைஸ் எப்படி இருக்குது,
இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம என்ன கனெக்ட் பண்ண முடியும்னா, அந்தந்த பீரியட்ல எப்படிப்பட்ட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருந்திருக்குங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் டென்ட்ரோ கிளைமேட்டாலஜி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன்.